ஸோ வந்து காலையிலே வந்து 4 o'clockலாம் வந்து நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம். எழுந்திரிச்சிட்டு நிறைய வந்து தண்ணியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுட்டோம். அதுதான் நம்மளுக்கு மெயின், தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதுதான் ரொம்ப மெயின்ட்டு அதை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதுலாம் ஃபில் பண்ண முடியுமோ அதிலெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. மேலேருந்து நிறைய பாத்திரம்லாம் இறக்கி கூட நிறைய ஃபில் பண்ணோம். அப்புறம் இந்த வந்து இந்த பாத்திரம்லாம் இருக்கும்ல, பக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பெயிண்ட் பக்கெட்லாம், வீட்டுக்கு பெயிண்ட் அடித்த பக்கெட்ஸ்லாம் இருந்தது இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட எடுத்து வச்சு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு. குடிக்கிற தண்ணி ரொம்ப மெயின். அப்படியே வந்து ஒரு 4 நாளைக்கு கரண்ட்டே வரலன்னா கூட குடிக்கிற தண்ணி தான் ரொம்ப மெயின். மற்ற தண்ணி கூட மழை பெய்கிற தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிற தண்ணி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு. டேங்க்கும் வந்து ஃபில் பண்ணி வச்சாச்சு. சப்போஸ் நிறைய காத்தடிச்சு டேங்க் பறந்துடக்கூடாது இல்லையா, அதனால் டேங்க்கும் ஃபில் பண்ணியாச்சு. பாத்ரூம்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு பக்கெட்டில் டப்பா அது மாதிரிலாம் எடுத்து வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பாத்ரூம்ஸில் வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம். இது வந்து குளிக்கிறதுக்கு நம்ம வேறு இருக்காது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் பிடிச்சி வச்சுருக்கோம். அப்படியே இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து குட்டி வாளி கூட விடலை, எல்லாத்துலேயும் வந்து பிடிச்சாச்சு. ஸோ இந்த கேன்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் ஒரு பக்கெட்டு இங்கே வந்து இந்த பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக இருக்குது. இதுலேயும் இருக்குது, அப்புறம் இதுலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கெண்டையும் வந்து ஃபுல் பண்ணி வச்சாச்சு. இங்கேயும் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் ஆகும்ல, ஸோ அதனால் வந்து இன்றைக்கி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து இங்கே இருக்குது. நாளைக்கு சாப்பாட்டுக்கும் இதுவாகிடும். இதுவும் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வெளியில் எங்கேயும் வச்சுருக்கேன். ஸோ தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு ஓகே ஃபைன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து இதுலேயும் இருக்குது, குடிக்கிற தண்ணி தான். ஸோ கொஞ்சம் தண்ணி இதுலேயும் இருக்குது. ஸோ எப்படி வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 டேஸ்க்காக வந்து எங்களுக்கு தண்ணி வந்து கண்டிப்பாக தேவைப்படாது, இதுவே போதும். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நேற்று நைட்டே வந்து பெட்டு தூக்கிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ அப்போ தான் வந்து நல்லா மழையை வந்து ரசிச்சுக்கிட்டே இங்கே படுத்துருக்கலாம், நல்லா ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு பெட்டு எடுத்துகிட்டு இங்கே போட்டாச்சு. இப்போ தான் படுத்து எழுந்திரிச்சோம். ஸோ அதனால் அந்த பெட்ஷீட்ஸ் அப்படி இருக்குது. இங்கே பாருங்க. ஸோ ஜாலியாக இங்கே தான் வந்து சேர் போட்டு உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தோம். மழையை சூப்பராக மழை பெய்யுது, காற்றுலாம் வந்து அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட் இருக்கும்போதே ஒரு சட்னி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். காரப்பூண்டு சட்னி. இது வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும்னு இல்லை, வெளியிலே வந்து ஒரு 4 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது தக்காளி, அந்த பூண்டு சட்னிக்கு வந்து தக்காளி வந்து நான் எப்படி ஒரு 5 தக்காளி கிட்டே எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து 5 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா அலசிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே பூண்டு வந்து கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கே போதும். இதை வந்து நல்லா உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது. நல்லா பேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாகவே வந்துடுறேன். தக்காளி கூட சேர்ந்து பூண்டு அரையது இல்லையா, நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் நான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து அரைச்சி எடுத்துட்டேன் நான். நல்லா சூப்பராக வந்துருச்சு. இது வந்து காரம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா பூண்டு விறுவிறுன்னு இருக்குன்றதுனால தான். காரம் பார்த்துட்டு மேபி உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கலாம். இல்லை இதுவே ஓகேன்னா விட்டுடலாம். இல்லை காரம் அதிகமாக தெரியுது அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம தாளிச்சிட போகிறோம். எப்படியும் இப்போ இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் நாள் கெடாமல் இருக்கும். அது மாதிரி நல்லா தண்ணி வந்து இதில் வத்துற அளவுக்கு நல்லா வந்து நம்ம சுண்ட வைக்கணும் இதை. ஸோ இது கலரே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். ஸோ அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதோ இல்லை கம்மி பண்ணுறதோ இல்லை வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறதோ வந்து நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம தாளித்து கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து வானல் காஞ்சிடுச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்படியே எல்லாம் சேர்த்துற வேண்டியதான்.
ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி வந்து இது உள்ளே ஊற்றியாச்சு. நல்லா பாருங்கள், நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்குது. இதில் வந்து நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணவே கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கூட நம்ம பத்த சட்னினா வந்து தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி அதை கலந்ததுக்கப்புறமா ஊற்றுவோம் இல்லையா, அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து தக்காளியில் இருக்கிற தண்ணி வந்து இதில் சுண்டுறதுக்கே வந்து கரெக்டாக இருக்கும், அது ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதுவே வந்து சுண்டுறதுக்கே கண்டிப்பாக டைம் ஆகும், நல்லா சுண்டி வரும் அது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சும்மா நம்ம அலசி ஊற்றுறோம் அப்படின்லாம் கொண்டு வந்து ஊற்றிட்டோம்னா அது இன்னும் ரொம்ப டைம் ஆகும். இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கும், நல்லா மேலெல்லாம் வரும், எட்டெல்லாம் படியும். ஸோ அதனால் வந்து இதை லைட்டாக ஒரு வாட்டி இப்படி கிண்டி விட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் தெரியுது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி இதை இருக்கட்டும். அப்பப்போ வந்து எடுத்து எடுத்து கிண்டி கிண்டி விட்டுக்கணும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு விடலாம், என்னென்னா வந்து தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து சுண்டி வரும்போது சட்னியோட குவான்டிட்டியுமே வந்து கம்மியாகிடும், அதேமாதிரி கலரும் வந்து டிஃபர் ஆகிடும். பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்ட்டு, அது இன்னமும் சுண்டணும்னா இன்னும் லைட்டாக தண்ணி இருக்குது. ஸோ அது இன்னும் சுண்டி வரணும். கிளியராக தெரியுதா? ஃபோக்கஸ், புகை அடிக்கிறதுனால. ஸோ இது வந்து வேறு ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து இன்னும் நல்லா வந்து சுண்டி வரணும். இதிலே வந்து இன்னும் அந்த தண்ணி பதம் வந்து லைட்டாக இருக்குது, இன்னும் நல்லா சுண்டி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியான மாதிரி ஆகிடும், இன்னும் கம்மியாகிடும் குவான்டிட்டியுமே வந்து. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு, ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எவ்வளோ இருந்தேன் நான், இவ்வளோ ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து சுண்டி வந்துச்சு. கலரும் பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போது கொஞ்சம் நல்லா டார்க்காக ஆகிடும் கலரும். ஸோ இதுதான் அவ்வளோதான். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 1 வீக் வரைக்கும் கூட வந்து அது ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ அந்த சட்னி வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம நிறைய சட்னி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தான் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம மற்ற சட்னி மாதிரி நிறைய எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது, ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லையா. அதனால் வந்து இது லைட் லைட்டாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிடணும் அப்படின்னா எப்படியும் ஒரு 2 வேளை இல்லை 3 வேளைக்காகவாவது கண்டிப்பாக வரும். ஸோ அது இதை எடுத்து வச்சாச்சு, ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ பூண்டு சட்னி வந்து நாளையிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கரண்ட் இருக்கும்போது வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு கொத்தமல்லி போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். அதுவும் தோசையும் தான் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ஸோ தோசை வந்து எனக்கும் ஃப்ளவீனுக்கும் ப்ளெயின் தோசை ஊற்றியாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி வந்து கட் பண்ணி போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க, கொஞ்சம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து புதினா கொத்தமல்லி வாங்கிட்டு வரும்போது கொத்தமல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. 2 நாள் முன்னாடி தான் ஏற்கனவே வாங்கின கொத்தமல்லி இருந்ததுன்றதுனால நிறையா இருக்குது, வேஸ்ட் ஆகிட போகுது, கரண்ட் இல்லாத போயிடுச்சுன்னா அப்படின்ட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி வந்து போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றப்ப. அதுவும் அந்த தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா தான் இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா இந்த பெரிய டப்பாவில் ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து காலையில் ஊற்றிட்டு இப்போ நைட்டுக்கு வந்து இருக்குது. நைட்டுக்கு வந்து ஆனால் சப்பாத்தி தான் போட்டுக்கு போகிறோம். ஸோ அதனால் மாவும் வந்து இருக்குது. இது வந்து காலையில் அரைச்ச சட்னியும் மீதி கொஞ்சம் இருக்குது. ஸோ நைட்டுக்கு இதை வச்சு ஓடிடும். பூண்டு சட்னி நாளையிலேருந்து தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா வந்து மரம் தெரியுதா, நல்லா வந்து காற்று இப்போ வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் இங்கே உட்காந்துருந்து அழகாக அந்த வியூ நல்லா தெரியும். ஒரு டைமில் ஸ்க்ரீன் வந்து மூவ் பண்ணி விட்டுட்டு நல்லா இங்கே பார்த்துட்ருக்கோம். படுத்துருந்தோம் இவ்வளோ நாளாக, இவ்வளோ நேரம் மதியம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உட்காந்துருவோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்திங்கன்னா வந்து ஆப்பிள் சாப்பிட்டுருக்கேன், ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் சாப்பிட்டு திரும்ப வெளில போய் உட்காந்து மழையை ரசிச்சுட்டு அப்படியே ஏதாவது சொல்ல சொல்ல அப்பப்போ செஞ்சு ஏதாவது சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து பூண்டு சட்னி ரெடியாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மாவு ரெடியாக இருக்குது. மற்றபடி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வாங்கி வச்சாச்சு, எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. அதெல்லாம் சேஃபாக தான் இருக்குது. ப்ரெட்டும் வாங்கி வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சட்னியே வந்து இல்லைன்னா கூட வந்து நம்ம மயோனைஸோ இல்லை சாக்லேட் சிரப்போ இல்லை வந்து இன்னொரு கோரியாண்டர் சட்னி நான் எப்போயும் அரைப்பேன்னு சொல்லுவேன் இல்லையா. ஸோ அந்த சட்னி இருக்குது. அப்படியே இல்லைன்னா கூட தூள் இருக்குது, தூள் வந்து நல்ல நிறையவே அரைச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே. ஸோ அதனால் தூள் எண்ணெய் இருக்குது, அது வச்சு கூட ஓடிடும். அது மாதிரி மாவே புளிச்சிச்சு அப்படின்னா கூட வந்து கோதுமை இருக்குது, ரவா இருக்குது, மைதா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டு ஒரு பாக்கெட் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம், சப்பாத்தியோ இல்லை கோதுமை தோசை செஞ்சு சாப்பிட்லாம், அப்படிலாம் ரவா உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைனாலும் கஞ்சி வச்சு கூட குடிச்சிக்கலாம், அதனால் பிரச்சனை கிடையாது. தண்ணி தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அது வந்து ரெடியாக இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து ஓரளவுக்கு வாங்கி வச்சு சேஃபாக தான் இருக்குது. கடவுளை தான் வேண்டிக்கணும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல.
ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா கடலூர் பாண்டிக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய சைடில் நம்ம கொஞ்சம் வந்து சேஃபாக இருந்துக்கிறது நல்லது தானே அப்படின்றதுனால நம்மளால் முடிஞ்சதை வாங்கி வச்சு நம்ம சேஃபாக இருப்போம். அது மாதிரி பக்கத்துலேயே யாருக்காவது ஏதாவது நீட் அப்படின்னாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். அப்போ மாவே யார் வீட்டில் இல்லை இல்லை ஏதாவது இல்லைனா கூட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கரண்ட் இருக்கும்போது என்னென்னலாம் வந்து செஞ்சு வைக்க முடியுமோ, இப்போ சார்ஜ் லைட்லாம் வந்து சார்ஜ் போட்டு வச்சாச்சு. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இன்வெர்ட்ரு வந்து ஒரு நாள் தாங்கலாம் ரெண்டு நாள் தாங்கலாம், அதுக்கு மேலே தாங்கமா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து கடவுள் விட்ட வழி தான், நைட்டு தான் என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. மெயினாக வந்து சென்னை, பாண்டி, கடலூர், அப்புறம் இந்த நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த மாவட்டங்கள்லாம், ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் ரொம்பவே சேஃபாக இருங்க. ப்ரே பண்ணிப்போம். ரொம்ப எதுவும் சேதங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, ரொம்ப எதுவும் பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணிப்போம். மழை நிறைய இருக்கணும் இந்த வருஷம்னு தான் நினச்சோம், பட் இந்தளவுக்கு புயல் வந்து வரணும்லாம் நினைக்கவே இல்லை. பார்ப்போம் எந்த அளவுக்கு கடவுள் என்ன நம்மளுக்கு எழுதி வச்சுருக்காருன்னு தெரியல இல்லையா, நம்ம என்ன அனுபவிக்கணும்னு தெரியல. ஸோ அதை வந்து பார்ப்போம். பட் லெட்ஸ் பி பாசிட்டிவ், எதுவும் நடக்காதுன்னு நம்புவோம். சேஃபாக இருங்க எல்லாருமே. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.